அவங்களுடைய பல பேச்சுக்களை விவாதங்களை நேர்காணல் எல்லாத்தையுமே நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நானே பல நேரங்களில் வந்து நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது கூட, குருக்கள்கிட்ட பேசும்பொழுது கூட உங்களது கருத்துக்களை சொல்லி நானே வாதம் செய்திருக்கிறேன். அப்படி நான் வாதம் செய்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட சில தடங்கள் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் சொன்ன சில கருத்துக்கள் சித்தாந்தங்கள், இந்த மின்சாரம் வந்து வெள்ள மண்ணுக்கு விற்கிறது, மண் பாறையை உடைக்கிறது, மதுவை ஒழிக்கிறது, இந்த சித்தாந்தங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, தடை பண்ணணும் சொல்கிறீங்க, இதெல்லாம் பயப்படாதீங்க, மாறும், ஜெயிக்கணுமான்னு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சித்தாந்தங்கள்லாம் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மின்சாரம், மண், இந்த பாறை, மது, இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறப்ப, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணுங்கிறப்ப, இதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறையும்ல, இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சரி செய்வீங்க ப்ராக்டிக்கலாக? எதிலிருந்து வர்ற வருமானத்தை நீங்கள் வருமானம்னு சொல்கிறீங்க? இப்போ இங்கேருந்து வெளிமண்டலத்துக்கு வந்து கரண்ட் விற்கிறாங்க, இங்கேருந்து பாறையை விற்கிறாங்க, மது வருமானம், இது போல ஒரு மேஜரான வருமானம் எதுன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மலையை விற்று வருமானம் பார்க்குறதெல்லாம் சொல்லிருக்கக்கூடாது. நீங்கள் அண்ணன் சொல்கிறீங்க, மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ங்கிறார். நான் இல்லை, பேரறிஞர் அண்ணா, அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரணும். நீங்கள் மலையை விற்று மணலை விற்றுட்டு இருக்கக்கூடாது. வாழ்வதற்கே வாய்ப்பில்லாத பூமி ஆக்கிட்டு எப்படி நீங்கள் இன்னொரு தலைமுறை விட்டு போவீங்க? இப்போ நீர், நான் கேட்குறது அண்ணன் சொல்கிறேன், நீரை உறிஞ்சி விற்கிறீங்க, நான் வந்தால் தடை போட்டுருவேன், நான் நீர் தேக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவேன், மரங்களை வெட்டி அழிக்கிறீங்க, நட்டு வச்சுட்டு போயிடலாம், மலையை மணலை நான் எப்படி உருவாக்க முடியும்? அப்போ நீங்கள் மாற்று பொருளாதார பெருக்கம்ங்கிறது வேளாண்மையில் இருக்குது. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3,00,000 கோடி. நீங்கள் பால் எங்கேருந்து வாங்குறீங்க? கடைகள், ஆந்திராவில் கடையிலேருந்து நீங்கள் வாங்கலை. உங்கள் கடையிலேருந்து நீங்கள் வாங்குறீங்க தம்பி, கடைக்கு எங்கேருந்து பால் வருது? ஆந்திராவிலேருந்து வருது. அந்த முதலாளிகள் பண்ணையை வச்சு பாலை கொண்டாந்து இங்கே கொடுக்குறாங்க, அவன் விலை ஏற்றினா நீங்கள் விலையேற்ற வேண்டியது வருது. நீங்கள் ஏன் மாடு வளர்க்கலை? பிரதமரே பேசுகிறாருல, நான் பேசும்போது என்னை கைவளமாக பேசினாங்க, சிரித்தாங்க. ஆனால் பிரதமர் டைரி டேயில், மில்க் டேயில் பேசுகிறாரு, பாலில் பல கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்குது, பாலை விற்றே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை அடைந்து விடலாம். அவர் பேசும்போது கைதட்டினீங்க, ஆனால் நான் பேசும்போது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஆட்டுக்கறி எவ்வளவு தம்பி? ஒரு கிலோ ஒரு 800 ரூபா. 1,000 ரூபா தம்பி. கறி நீங்கள் வாங்க போகிறது இல்லைனாலும் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 1,000 ரூபா ஹாடு நீங்கள் வளர்க்கலை. நாட்டுக்கோழி கறி 650 ரூபா ஒரு கிலோ, நீங்கள் வளர்க்கலை. நீங்கள் கொரோனா நேரத்தில் எல்லா கடையும் மூடியிருந்தது, ஆனால் அத்தியாவசிய பொருள் கடை மட்டும் திறந்துருக்கும்னாங்க. அது அந்த அத்தியாவசிய பொருள் அது அரிசி பருப்பு கடை, காய்கறி கடை. ஏன்னா நீ செல்ஃபோன்லாம் வாழ முடியும், கார்லாம் வாழ முடியும், டிவி இல்லாமல் வாழ முடியும், எது இல்லாமலும் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. நீ ஏன் அங்கே பொருளாதாரத்தை அங்கே நகர்த்தலை? ஏன் அங்கே நகர்த்தலை? என்ன நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அண்ணனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். அண்ணன் இதெல்லாம் தடை பண்ணிட்டு எப்படி நான் பொருளாதாரத்தை பெருக்கேன்? இந்த கருத்தை வந்து நானும் சொல்லியிருக்கேன், நானும் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட. சரி, இவ்வளவு நீங்கள் கருத்து அவர் சொல்கிற கருத்துக்கு ஏற்றுக்க முடியல இருந்தாலும் கூட, இத்தனை வருஷமும் தமிழ்நாட்டை ஆள்றது வந்து ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. நான் சொன்ன கருத்து வந்து அண்ணன் செய்கிறாலோ செய்யலையோ, ஒரு டைம் வந்து 5 வருஷம் அவன் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம், இந்த ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம், அவர் 5 வருஷம் என்ன செய்யறாரு பார்ப்போம், மாற்றம் வருதுன்னு பார்ப்போங்கிறத என்னுடைய கருத்து, நான் சொன்ன கருத்து. நன்றி. அதாவது உங்களுக்கு மாற்றம்ங்கிறது நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு மாற்றம் தான் தம்பி, திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார், அது ரெண்டும் தான் மாற்று. மற்றபடி எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பசி, இங்கேயும் பசி, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அதே தான் நடக்கும். ஒரு கொள்கை மாற்றமே கிடையாது. அதான் என்ன சொல்கிறோம்ல, திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடுனாங்க? அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அதிமுக ஆட்சி.